ஆன்மீகத்தை நான் எப்படி தொடங்குறது, ஸ்பிரிச்சுவாலிட்டியை நான் ஆரம்பிக்கணும் குருஜி, எப்படி ஆரம்பிக்கிறது? முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிறத அந்த கேள்விக்கு முன்னாடி ஆன்மீகம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும், ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு ஓடி போயிடு, சன்னியாசியாக போடுறது, காவி சட்டை போடுறது, ருத்ராட்ச கொட்டை போடுறது, மொட்டை போடுறது, எல்லாத்தையும் திறந்துட்டு ஓடி போயிடுறது, காட்டில் போய் உட்கார்றது, மலையில் போய் உட்கார்றது, குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு ஓடுறது, இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் மனதில் மக்கள் ரொம்ப ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. அதனால் ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை ஒரு குழந்தை என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம், ஊர் சுற்றலாம், படிக்காமல் இருக்கலாம், தொழிலை கவனிக்காமல் இருக்கலாம், தண்ணி போடலாம், பொம்பளை பின்னாடி சுற்றலாம், இல்லை ஆண் பின்னாடி சுற்றலாம், எல்லா தப்பும் பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருத்தர் சன்னியாசியாக மட்டும் போயிடக்கூடாது, ஆன்மீகத்துக்குள்ளே மட்டும் போயிடக்கூடாதுங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, பைத்தியக்காரத்தனம். சி, ஆன்மீகம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா ஃப்ரீடம்னு அர்த்தம். அதாவது முழுமையான ஒரு ஆன்மீகவாதி எதை நோக்கி செல்வான் என்று சொன்னால் விடுதலையை நோக்கி செல்வான். ஃப்ரீடம் இஸ் தி அல்டிமேட் திங், எல்லாத்திலிருந்தும் விடுதலை, இதுதாங்க ஆன்மீகம். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அதாவது இப்போ எனக்கு எல்லாத்திலிருந்து விடுதலை அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப இந்த உலகத்துல வாழ்றோம், ஓகே, இங்க எனக்கு வீடு வேணும், கார் வேணும், குழந்தை வேணும், மனைவி வேணும், புருஷன் வேணும், புகழ் வேணும், பேர் வேணும், பணம் வேணும், பதவி வேணும், எல்லாமே வேணும்னு நினைக்கிறோம். இது எல்லாமே எனக்கு வேணும், ஒரு பொருள் தன்மை அப்படின்னு ஏதோ ஒரு பொருளை கேட்கிறீங்க, வீடோ காரோ நகையோ நட்டோ பெண்ணோ பொண்ணோ. இந்த ஒரு பொருளை நான் கேட்கும் பொழுது இது எனக்கு கிடைக்கிறது, இது எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த பொருள் எனக்கு என்னைக்கு நான் வேணும்னு எனக்கு உள்ள வந்துருச்சோ, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த பொருள் அழிந்து விடும். சரி, இந்த இயற்கையில் அழியும் விஷயங்கள் இருக்கிறது. எது நிரந்தரமற்றது, எது நிரந்தரமானது, அழியாத ஒரு விஷயங்கள் என்ன, அழியக்கூடிய விஷயங்கள் என்ன, எது வந்து பெர்மனண்ட்டாக இருக்க போகுது, எது டெம்பரரியா இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருள் தன்மையும் எதுவெல்லாம் உருவாச்சோ, நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொன்ன மாதிரி அது ஒரு சுழற்சியில் அழிஞ்சு போயிடும். ஸோ எந்த ஒரு பொருளை நான் சொந்தம் கொண்டாட நினைத்தாலோ, அல்லது எனக்கு இது வேணும்னு நான் பிடிச்சு வச்சுக்கிட்டாலோ, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இது என்னை விட்டு போயிடும். அப்ப எனக்குள்ள ஒரு பாதிப்பு வருகிறது, அப்ப எனக்கு விடுதலை இல்லை, ஃப்ரீடம் இல்லை. இந்த பொருள் எனக்கு இருந்தால்தான் நான் சந்தோஷம் அப்படின்னா, எனக்கும் இந்த அழியக்கூடிய பொருளுக்கும் ஒரு டிபெண்டன்சி வந்துருச்சு. இப்போ ஐ எம் டிபெண்ட் ஆன் திஸ், அது புருஷனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், பணமா இருக்கலாம், புகழா இருக்கலாம், பேரா இருக்கலாம், பவரா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். அப்ப ஆனா இது ஒரு காலகட்டத்தில் டெம்பரரின்னு எனக்கு தெளிவாக தெரியல. அப்ப இதை நான் பிடிச்சு வைக்கும் போது நான் இப்போ ஒரு பாண்டேஜில் சிக்கிடுறேன், அடமானத்தில் போயிடுறேன். இப்போ எனக்கு என்னுடைய சந்தோஷம் ஆனந்தம் ஒரு அழியக்கூடிய ஒரு விஷயத்துல கொண்டு போய் நான் வைக்கிறேன். இப்ப என்னுடைய விடுதலையை நான் இழந்து விட்டேன். இப்ப எனக்கு பிரச்சனை வருகிறது, ஏன்னா இது ஒரு நாள் என்னை விட்டு போயிடும், இன்னைக்கு என் கூட இருக்காது. எதை நான் டெம்பரரியா இருக்கிறத நான் பிடிச்சு வச்சனோ அது என்னை விட்டு போயிடும். அப்ப என்னுடைய விடுதலையை நான் இழந்து போகிறேன். இது எனக்கு ஒவ்வொரு தடவையும் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, நமக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கல, என்னை விட்டு போயிடுச்சு, எனக்கு இது வரும்னு நினைச்சே வரல, எனக்கு அது கிடைக்கும்னு நினைச்ச கிடைக்கல, இது எல்லாமே நிலையற்ற விஷயங்களை நான் சிக்கி சிக்கி அது எனக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஏன் இப்படி பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா, இயற்கை வந்து உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது, டேய் இதை விடுடா, இதை உங்கள்கிட்ட இருந்து நான் புடுங்கிடுவேன், இதை நீ புரிஞ்சுக்கணும், இதை புரிஞ்சு இதோட ஞானத்தை நீ எடுத்துக்கிட்டு நீ முழு விடுதலையா சுதந்திரமா இருக்கன்னா அப்படின்னு அது திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்குது. இந்த கிளாஸ், இந்த எக்ஸாமினேஷன் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கு, இந்த பரீட்சை உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கு, டெய்லி நடந்துகிட்டு இருக்கு.
யூ அண்டர்ஸ்டாண்ட். அதை விழிப்பா தெரிஞ்சு இந்த விடுதலையைக்குள்ள நான் வரணும்னு ஆசைப்பட்டு கான்சியஸா உள்ள வர்றவன் புத்திசாலி, சீக்கிரம் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வந்துடுவான், எப்பயுமே ஆனந்தமாக இருப்பான். ஏன்னால் விடுதலை நோக்கி அவன் நடந்து கொண்டே இருப்பான். இதுதான் இலக்கு என்பதை கொஞ்சம் பார்த்தாலே தெரியுது. இது நமக்கே புரியுது, இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை. நான் சொல்றது பிடிப்புனால ஒரு மனுஷனுக்கு வழி வருதுங்கிறது ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. ஆனால் அந்த பிடிப்பை உள்ள விடணும், வெளியில விடணும்னு அவசியம் இல்லை. என் பொண்டாட்டி விட்டுட்டு நான் போய் காட்டில் போய் உட்கார சொல்லலை. இருக்கும்போதே இது மனைவி இல்லை, இது இன்னொரு உயிர், இதற்கும் எனக்கும் எந்த விதமான பிடிப்பு இல்லை, இது ஒரு கர்மவினையை பூர்த்தி செய்வதற்கு வந்திருக்குதுங்கிறத உணர்ந்து நான் சும்மா ஒரு ஃப்ரெண்டா நான் வாழ்ந்தேன்னா புத்திசாலி, நீ தான் ஆன்மீகவாதி. குடும்பத்தில் இருந்துக்கோ, குழந்தை பெற்றுக்கோ, எல்லாம் பண்ணிக்கோ, ஸ்டில் நீ வந்து விழிப்பான ஒரு ஆன்மீகவாதி. இதை செய்யாம ஒருத்தன் கஷ்டப்படுறவன் விழிப்பு இல்லாத ஒரு ஆன்மீகவாதி. ஆக மொத்தம் ரெண்டு பேருமே ஆன்மீகம் தான். இது தொடங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ்.